ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் முனிஷ். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, சோழர்கள் ஆட்சியில் சோழர்களுக்கு கீழே ஒரு சிறப்பு வாய்ந்த ஆட்சி வழங்கி ஒரு சிற்றரசர் ஆட்சி செஞ்ச பழுவேட்டரையர்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள பார்த்துக்க மாதிரி நம்ம முனிஷ் சோழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்க வேலைக்கான ஆள் செட் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு பழுவேட்டரையர்களை பற்றி தெரியணும்னா, பொன்னியின் செல்வன் கதையை படிச்சிங்கனாவே பழுவேட்டரையர்கள் எப்படிப்பட்டவங்க, எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்கன்னு தெரியும். இந்த பழுவேட்டரையர்கள் அப்படிங்கிறவங்க கீழப்பழுவூர், மேலப்பழுவூர், கீழையூர் அப்படிங்கிற பகுதியில் ஆட்சி செஞ்ச ஒரு சிற்றரசராக இருக்காங்க. இவங்க வந்துட்டு சோழர் கீழே இருந்தாலுமே தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கொடியை வச்சு சிறப்பான ஆட்சி வழங்கியிருக்காங்க. இந்த பழுவேட்டரையர்கள் வந்துட்டு சேரநாட்டிலேருந்து வந்த சேர வம்சத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இவங்க வந்துட்டு சோழர்களோட திருமண உறவு வச்சுருந்துருக்காங்க. இதுக்கு உதாரணமாக சுந்தர சோழனோட அன்பில் செப்பேரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலாம் பரந்தக சோழனோட மனைவியாகவும் அரிஞ்சய சோழனோட அம்மாவாகவும் சுந்தர சோழனோட பாட்டியாகவும் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு பழுவேட்டரையர் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்க சேரநாட்டிலேருந்து வந்து சேர வம்சத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இவங்க வந்துட்டு சோழர்களோட நட்புறவு பழகினதுக்கப்புறம் இங்கே இருந்து இங்கேயே ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு பல கோவில்களை கட்டியிருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டில் பழுவேட்டரையர் குமரன் மறவன், அதுக்கப்புறம் குமரன் கந்தன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் இரட்டை கோவில்களை கட்டியிருக்காங்க. எங்கன்னா கீழையூர் அப்படிங்கிற இதில் கட்டியிருக்காங்க. பழுவேட்டரையர்களோட தோற்றம்னு பார்த்தோம்னா, கேரள இளவரசன் அப்படின்னு பழுவேட்டரையர்கள் சொல்லியிருக்காங்க. இது மூலியமா இவங்க சேரர்கள் தான் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியுது. பழுவேட்டரையர்கள் ஒருத்தராக இருந்த கந்தன் அமுதனார் அப்படிங்கிறவங்க வந்துட்டு சோழர்கள் சார்பாக பாண்டிய நாட்டையும் அவங்களுக்கு துணையாக இருந்த இலங்கையும் போர் நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போர் எங்கே நடக்குதுன்னா, வெள்ளூர் அப்படிங்கிற ஊரில் நடக்குது. அதனால இது வெள்ளூர் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு பாண்டிய மன்னர் இறந்துடுறாங்க. இந்த வெற்றி நினைவு கூறுறதுக்காக பரதூர் தளபதி நக்கன் சாத்தனுங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறுபழுவூரில் இருக்கிற திருவாளந்துறை மகாதேவனுக்கு வந்துட்டு கோவிலுக்கு நித்திய தீபத்தை கொடுத்துருக்காங்க. சுந்தர சோழனோட அன்பில் செப்பில் சொல்லியிருக்காங்க என்னன்னா, கேரள இளவரசராக இருந்த பழுவேட்டரையரான அமுதனார், இதில் வந்துட்டு இவங்க தெளிவாக கேரள இளவரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலிமா இவங்க வந்துட்டு சேரர்கள் தான், ஆனால் சோழர்கள் கூட நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. சோழர்களில் வந்துட்டு பழுவேட்டரையர் படைப்பிரிவு அப்படின்னு ஒரு தனிப்பிரிவு இருந்திருக்குது. இது எதுக்குன்னா, இந்த 10ஆம் நூற்றாண்டில் வந்துட்டு சோழர்களுக்கும் பாண்டியர்கள் நடுவில் போர் நடக்குது. இதில் வந்துட்டு பாண்டியர்களுக்கு ஆதரவாக இருந்த இலங்கையில் போய் போர் தொடுக்கிறாங்க இந்த பழுவேட்டரையர் படைப்பிரிவு. இதை முழுக்க முழுக்க நிர்வகித்தது வந்து யாருன்னா, பழுவேட்டரையர்கள் தான். இதை வந்துட்டு பழுவேட்டரையர் படை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. பழுவேட்டரையர்களை பற்றி பொன்னியின் செல்வன் சொல்லியிருக்காங்க. இதில் பெரிய பழுவேட்டரையர் வந்துட்டு பழுவூரை வந்துட்டு தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. இவர் வந்துட்டு சோழ நாட்டில் வந்துட்டு தானாதிகாரியாக இருந்திருக்காரு. தானாதிகாரினா என்னதுன்னா, சிற்றரசர்களாக இருந்தாலுமே இவங்க வந்துட்டு தனியாக ஆட்சியை நிர்வகிக்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு சுந்தர சோழனோட ஆட்சி காலத்தில் சுங்கத்திரை விதித்து அதை வந்துட்டு வசூல் செஞ்சுருக்காங்க. அதை வந்துட்டு முழுக்க முழுக்க கண்காணிக்கிற பொறுப்பு வந்துட்டு இவங்ககிட்ட தான் இருந்திருக்கு. இந்த பழுவேட்டரையர் வந்துட்டு வயசானதுக்கப்புறமா நந்தினி தேவியை மணந்து இளையராணி ஆக்கியிருக்காங்க. இந்த பழுவேட்டரையர்களை பற்றி இன்னும் நிறைய சொல்கிறாங்க. திருப்பரம்பியம் போரில் வந்துட்டு விஜயால சோழனுக்கு வந்துட்டு ரெண்டு கால்கள் இல்லாதனால பழுவேட்டரையர்கள் வந்துட்டு விஜயாலய சோழனை வந்துட்டு தன்னோட தோள்களில் தூக்கி போர் செஞ்சுருக்காங்க. ஒரு பழுவேட்டரையர் வந்துட்டு ஆதித்த சோழனுக்கு வந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு ஆதித்த சோழனை பற்றி சொல்லியிருப்போம். அதில் வந்துட்டு பல்லவன் அபராஜிதவர்மனுக்கு எதிராக போர் நடக்கும் போதுட்டு இவர் வந்துட்டு ஒரு புலி போல பாஞ்சு தாக்கியிருப்பார்னு சொல்லியிருப்போம். அதில் வந்துட்டு ஒரு பாயிரத்துக்கு தோல் கொடுத்தவங்க யாருன்னா, இந்த பழுவேட்டரையர்கள் தான். பராந்தக சோழனோட ஆட்சி காலத்திலையும் புலிக்கொடியை வந்துட்டு போரில் முன்னாடி தூக்கிட்டு போகிறவங்க இந்த பழுவேட்டரையர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ராஜாதித்யனுக்கு வந்துட்டு ஒரு போரில் வந்துட்டு காயமாயிருது. அதனால பழுவேட்டரையர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட மடியில் போட்டுக்கிட்டு ராஷ்டிரகூட படைகளை தோக்கடிச்சு ஓட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுந்தர சோழனுக்கும் அரிஞ்சய சோழனுக்கும் வந்துட்டு பல வீர தொண்டுகளை செஞ்சவங்க வந்துட்டு இந்த பழுவேட்டரையர்கள் தான் சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரி சோழர்களுக்காகவே தன்னோட முழு வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சவங்க தான் பழுவேட்டரையர்கள். இவங்களை பற்றி பொன்னியின் செல்வன் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்ல இருக்க வேலைக்கான ஆலோசனை பண்ணிச்சுங்க. தேங்க்யூ.